స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం, 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 స్తోత్రం. இந்த சிலந்தி பூச்சியை கவனியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது தன்னுடைய வலையை ராஜாவின் வீட்டில் அது பின்னுகிறது, அரண்மனைகளில் பின்னுகிறது. அந்த அரண்மனையில் தான் ரொம்ப கிளீனாக இருப்பாங்க. அடிக்கடி வந்து கொம்பை வச்சு இந்த வலையெல்லாம் அகற்றிடுவாங்க. ஆனாலும் அந்த சிலந்தி பூச்சி அங்கே தான் அது கட்டிகிட்டே இருக்கும், திருப்பி 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 பின்னுவது. அது ஒன்று அதனுடைய விடாமுயற்சியை காட்டுகிறது. அப்போ அதுபோல தான் நாமும் விடாமுயற்சியோடு நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும். நாம் வாழ்கிற பூமி பரிசுத்த ஜீவியம் செய்ய அசாத்தியமான பூமி. இது எங்கேயோ ஒரு தீட்டு வந்துடும் மைண்டில். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், அப்படிப்பட்ட ஒரு தீட்டுப்பட்ட பூமியில் பரிசுத்தமாய் வாழும்படியாக இப்பொழுது நாம் பாடினோம். நிர்மலனாய் என்னை காத்து சூட்சிக்குவான், தூய்மை உள்ளவனா என்னை காப்பாற்ற சக்தனாயோனில் நான் ஆசிரியக்கணும், பலமாகிய பலன் இருக்கிற உமில் நான் நம்புகிறேன். இப்போ நம் தேவனுடைய நம்பிக்கையினால் பலத்தினால் மாத்திரம்தான் வாழ முடியும். ஆகையால் அவரை நம்பினவர்கள் இந்த லோக லாபங்கள், உலக லாபங்களை சேதம், அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பார்வை இயேசுவோடு கூட இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை பற்றி தியானிக்கிறது. அது நினைக்கும் போது இந்த உலகமே வேண்டாம் போல தோணுது. ஆண்டவரே, இவ்வளவு அழகான வார்த்தை. ஆகையால் நம் நம்பிக்கையில் கழி கூறுகிறதான ஜனங்கள் ஒரு நாள் நம்முடைய இயேசுவை மணந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய கல்யாண நாள் சீக்கிரமாக வருகிறது. அதை நினைக்கும் போது இந்த உலகமெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது மாயை, இது அருவறுப்பு, இது வேண்டாம். அப்படிப்பட்ட ஒன் இயேசுவை விரும்பி, ரெண்டாவது உலகத்தை வெறுத்து பரிசுத்த வாழ்க்கை அவருடைய வல்லமை நம்பி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆகையால் இது சாத்தியமானது என்கிற நம்பிக்கையோடு நாம் பாடுவோமாக. பிரியனுமாயுள்ள வாசம் ஒரு இளம் பிராயமுள்ள ஒரு ஊழியக்காரர் ஒரு ரெண்டு நாட்கள் ஒரு பாஸ்டரை கவனித்தார். ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரை கவனித்தார், கூட இருந்தார். அப்போது அந்த இளம் பிராயம் உள்ளது அந்த சின்ன பிரதர் சொன்னார், அந்த பாஸ்டரை நான் கவனித்த ரெண்டு நாட்கள் எனக்கு மாம்சமான எண்ணங்களே வரலை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அந்த பாஸ்டர் அப்படி ஒரு பரிசுத்தவான், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். அப்போது ஒரு சின்ன பிரதர் அப்படி ஒரு பரிசுத்தமான பாஸ்டர் கூட இருக்கும்போது அவருடைய எண்ணம் எல்லாம் கெட்டு போகாது, மாம்சமான எண்ணம் வரவில்லை என்றால் அந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த தேவன். அந்த தேவனோடு நாம் இணைக்கப்பட்டால் நம்முடைய எண்ணங்களும் சுத்திகரிக்கப்படும், நம்முடைய சிந்தனைகள், ஐம்புலன்கள், எழுச்சிகள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். இப்போ அவர் வெளிப்படும் போது போகலாம். ஆகையால் நாம் இந்த பாட்டுகளை பாடும்பொழுது அந்த தேவனோடு கூட சேர நாம் முயற்சி செய்வோம். வெறும் பாட்டாய் பாடாமல், என் பிரியனே நின்னோடு சேருவான், உமோடு சேர நான் ஆசையாக இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த முயற்சியோடு
தமிழ் பாட்டு 307வது பாட்டு நாம் பாடுவோம். பி மாமகிமை. மகிமை கந்தராமேசு மன்னவரை துதிப்போம். இதுவரை அடியாரை நடத்துவதா I'm
Thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise you. Stotram, stotram, stotram. Nam, nammude veedugalil adhigaalil elumbodhu aandavarai thudikkumbadiyaga sila olungugalai solugiren. 4 manikku elumba vendum. Mugathai kaluvi praisingku varanum. Appodhaan mayakkam theliyum. தூக்க மயக்கமா ஆண்டவரை துதிக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு கணம் இருக்கு, அதனால அதற்கு ஒரு தகுதி இருக்கு, அதற்கு ஒரு விதம் இருக்கு. ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. அவருடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் இருக்க வேண்டிய ஒரு முறை இருக்கு. அவருடைய வீரர்களாக நம்ம இருக்க, நம்முடைய ஜெனரல், நம்முடைய சேனையின் அதிபதி அவர். அப்போ காலையில் எழும்பணும், ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே எழும்பி முகத்தை கழுவி பிரவேசிங்க. இப்போது நீங்கள் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே எழும்பியிருப்பீங்க இங்கே வந்து சேருவதற்கு. ஆனால் வீடுகளில் 5 நிமிஷம் முன்னாடி எழும்பினா போதும். 1-2 பாட்டுகளை பாடலாம். சிலர் பைபிள் படிப்பார்கள் பிரேசிங் நடக்கும்போது, படிக்கலாம், ஆனால் 10 வசனம் தாண்டக்கூடாது. 10 வசனம் படிக்கலாம். காரணம், அது பிரேசிங், அது துதிக்கும்படியாக வைக்கப்பட்ட நேரம். மற்ற காரியங்களை அதுக்கு பிறகு செய்யலாம். பைபிள் வந்து பிரசி முடித்த பிறகு படிக்கலாம், 10 வசனங்கள் வரைக்கும். அதற்கு பிறகு ஆண்டவரை துதிக்கும் போது முதலாவது ஆண்டவரை உயர்த்தி துதிக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அல்ல, அவருடைய மேன்மைகளை சொல்லி அவரை துதிக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நாம் முதலாவது செய்ய போகிறோம். ஆண்டவருடைய, அவர் எப்படி தனித்துவம் வாய்ந்தவர், எப்படி அவர் பெரியவர் என்று சில குறிப்புகளை சொல்லி அவரை உயர்த்த போகிறோம். அதனால் கர்த்தரை உயர்த்தும் துதி
அவருடைய பரிசுத்தவான்களுடைய வாயில் இருக்கட்டும். அப்பொழுது ஜாதிகளை, ராஜாக்களை, மேன்மக்களை சங்கிலிகளினால் கட்டலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த இந்த முதல் 5-10 நிமிடம் நாம் செய்ய போகிற அந்த உயர்த்துகிற கத்தரை உயர்த்துகிற துதிகள் பயங்கர பவரான துதிகள். அப்போ அது உங்களுடைய வீட்டில் இருந்தால் நம்முடைய வீட்டுக்கு பெரிய பாதுகாப்பாக மாறும். நம்முடைய தேவன் தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் 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 சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ர. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் சர்வாதிகாரிகளால் ஆளப்பட்டது. லிபியா என்கிற தேசத்தை பார்க்கும்போது கடாஃபி என்கிறதான் ஒரு சர்வாதிகாரி அங்கே ஆளுகை செய்தார். இன்றைக்கு அவர் நரகத்தில் இருக்கிறார். ஜெர்மனியிலிருந்து முழு உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக ஹிட்லர் என்கிற ஒரு சர்வாதிகாரி அவர் ஆளுகை செய்தார். இன்றைக்கு அவரும் நரகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நார்த் கொரியா தேசத்தை ஒரு சர்வாதிகாரி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார், கிம் ஜாங் உன். எத்தனையோ ஜனங்கள் அதனால் ரொம்ப பாடுபடுறாங்க. நார்த் கொரியா ஒரு பெரிய கஷ்டத்தில், ஒரு இருளில் இருக்கிறது. அந்த ஆள் நிமித்தம் அவர் செழிப்பாக இருக்கிறார், ஊரெல்லாம் கெட்டுப்போகுது. சிரியாவில் ஒரு சர்வாதிகாரி அசாத் என்கிற ஒரு சர்வாதிகாரி இருக்கிறார். ஆனால் இவங்க எல்லா ராஜ்ய ஒரு காலம்தான், அதற்கப்பது கவிழ்க்கப்படும், அவர்களை நரகத்துக்கு போவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் முந்தின நித்தியத்திலிருந்து, மனுஷர்கள் பிறந்ததிலிருந்து, உண்டாக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் யாராலும் கவிழ்க்கப்பட முடியவில்லை. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது. சிங்காசனம் எப்பொழுதும் அவருடையது, இன்றைக்கும் அவருடையது. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நான் ஒரு மனுஷன் தான், அதனால இந்த ஃபெய்த்தோம் பெரிய ஃபெய்த்தோமாக இருக்குன்னு எல்லாரையும் ஒரே நேரத்தில் கண்காணிப்பது ஒரு கூடாத காரியமாக இருக்கு. விசிட்டிங் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சவாலாக இருக்கிறது. விசாரிக்கிறது, நினைவில் வைக்கிறது எல்லாமே சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் சர்வ வியாபி. எல்லா ஃபெய்த்தோம்லேயும் எல்லா இடங்களையும் ஒரே நேரத்தில் இருப்பார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறிந்தவர். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லம் உள்ளவராக இருக்கிறார்.
எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரிடத்தில் உண்டு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லம் உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ரா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியாக இருக்கிறது. ஏசாயாவில் வாசிக்கிறோம், முழு கடலில் இருக்கிற அத்தனை தண்ணீரும் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறதாம். அப்போ அவர் எப்படிப்பட்ட பெரிய தேவன்! மேகங்கள் அவருடைய பாதம் நடக்கும்போது வருகிற தூளாக இருக்கிறதாம். யோசித்து பாரு, மேகங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பக்கம் நடந்திருக்கிறான்னு யோசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ரா. இப்பொழுது நன்றி செலுத்த போகிறோம். அதே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் தான், ஆனால் நம்முடைய மனதினுடைய நிலை மாறப்போகிறது. இப்பொழுது ஆண்டவரை ஆராதித்து அவருடைய மேன்மை உணர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். இப்பொழுது நன்றியினால் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இன்னும் பழைய வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை இலவசமாய் கிருபையாய் நமக்கு தந்தார். இதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. ஏனென்றால் 2017 எத்தனையோ நாட்களை வீணாக்கி விட்டோம், நேரத்தை வீணாக்கி விட்டோம். நேரம் சின்ன வயசில் கேள்விப்பட்ட டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி, நேரம் பொன்னானது. ஆனால் இந்த பொண்ணை எவ்வளவு தரையில் போட்டுட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். இது போனால் அடுத்தது கிடைக்கும்னு சொல்லிட்டு நாமே தப்பாக எண்ணிட்டு நம்ம தப்பாக பாவிச்சிட்டோம். ஆனாலும் இந்த 2018 கொடுத்துருக்கக்கூடாது. நீ டைமை வேஸ்ட் பண்ணுறலாம், ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த என்ன இருக்கும்? போன வருஷம் அடக்காரதில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் காலத்தை நீட்டி தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 தேங்க்யூலா 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 ஸ்தோத்ரா ஜோத்ரா ஜோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா. இந்த வருடத்தின் முதலாவது வாரத்தில்
இப்பொழுது அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்தபடி ஆள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரா. இந்த வருஷம் பிறக்கும் போது கர்த்தர் நமக்கு தந்த அருமையான வாக்கு தத்துவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இந்த வருஷம் துவங்கும் போது கர்த்தர் நமக்கு தந்த நல்ல புத்திமதிகளுக்காக ஆலோசனைகளுக்காக எச்சரிப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சத்தியங்கள் வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாய் மாறும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த அருமையான சிட்சைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம்
சோத்ரா 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 நான் சின்ன பையனா இருக்கும்போது துபாயில் இட்லி விற்கும்போது அந்த இட்லி சென்னையில் தான் செய்வாங்க. இங்கே காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு அதை செஞ்சு அது ஃப்ளைட்டில் அனுப்பி 7 மணிக்கு அங்கேருந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அது என்ன டைமிங் சரியாக தெரியல, ஆனால் அப்படி 7 மணிலேருந்து அங்கே இறக்கிடுவோம், அங்கேருந்து விற்பாங்க. இப்போ அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போ அதுபோல் இன்றைக்கு நமக்கு கிடைக்கும்படியாக பரலோகம் இப்பொழுது காலையதோறும் புதிதாக இருக்கிற கிருபையை பேக் பண்ணி கொண்டு இருக்கிறது. காலையில் நமக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை உண்டு. எத்தனை பேர் அதை பெறுறாங்கன்னு தெரியல. பைபிளை திறந்து படித்தா அங்கே நமக்கான ஒரு வார்த்தை அங்கே இருக்கும். முழு அதிகாரத்தை படித்தாலும் எனக்காக அங்கே ஒரு மன்னா மறைந்து இருக்கிறது. அந்த மன்னாவை பொறுக்கி அந்த ஆத்மாவுக்கு ஆகாரமாக மாற்றிக்கொள்வது என்னுடைய கடமை. 3ஆம் தேதி சாயங்காலம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பைபிள் கண்டிப்பாக நம்ம டெய்லி படிக்கணும். இந்த பிரேசிங் முடிச்சுட்டு போய் கொஞ்சமாவது பைபிள் படிச்சுட்டு நம்ம போகணும். ஒரு நாளுக்கு நம்ம அறிய வைக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நம்ம முறைப்படி காலையில் தான் படிக்கணும். ஏன்னா காலையில் அந்த ஆகாரத்தை பெறணும், மைண்டு கிளீனாக இருக்கும். நாளினுடைய குப்பையை சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் பைபிள் படித்து அந்த குப்பை கடலை போய் எங்கே மறைஞ்சிடும், இந்த வசனம் மறந்துடுவோம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் காலையில் மண்ணாக பொழியப்பட்டது. சூரியன் படும்போது அது அப்படியே கரைஞ்சிரும். அர்த்தம் சூரியன் படுகிறது வந்து இந்த நாளின் பாரம் பெருகும்போது. அங்கே எங்கேயும் பேசிட்டு வார்த்தை கேட்க டைம் இல்லாமல் போயிடும். அதனால் காலையதோறும் நமக்காக கர்த்தருடைய வார்த்தை பேக் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் அவருடைய கிருபையை பேக் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா புதிய ஆத்மாக்களை கர்த்தர் ரட்சிப்புகள் நடத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இன்னும் அநேக புதிய ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம். நம்முடைய சபைக்கு இந்த நாட்டில் வராமல் பின்மாற்றத்திற்குள் போயிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அண்மையில் லிஸ்டில் இருந்ததான சில விசுவாசிகள் இடம் மாறி வேற சபைகளுக்கு போயிருக்கிறார்கள். வேற சபைகளில் இருந்தவர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம்
Sodra, 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 முழு இஸ்ரவேலுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது, அதுதான் எருசலேமில் இருந்தது. அப்போ ஆனால் அது போக சில சிறு சிறு இடங்களில் அவர்கள் கூடி வேதம் வாசிப்பார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அதற்கு பேர் இங்கிலீஷில் சினகாகுன்னு சொல்லுவாங்க. தமிழில் சினகாக் என்ன? தமிழில் அதுவும் தேவாலயம் தான், தமிழில் பேர் தேவாலயம். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? மவுண்ட் ஃபெய்த்தும் ஒரு தேவாலயம் தான், உங்களுடைய வீடும் தேவாலயம் தான். அப்போ உங்களுடைய வீட்லேயும் பிரேசிங் நடக்கணும் காலையில் காலையில். நான் வேலூருக்கு போகும்போது அங்கே வேலூர் ஊரை சேர்ந்த ஒரு அம்மா சொன்னாங்க, எப்படி உலகத்தின் ஏழு அதிசயங்கள் இருக்கிறதோ அதே போல் வேலூர்னு ஏழு அதிசயங்கள் இருக்குது. தண்ணீர் இல்லாத நதி, போலீஸ் இல்லாத போலீஸ் ஸ்டேஷன், சிலை இல்லாத ஆலயம், அப்படின்னு ஏழு அதிசயங்கள் இருந்தது. அதுபோல் நம்முடைய சபை, நம்முடைய வீடுகள் தேவன் இல்லாத ஒரு கோயிலாக இருக்கக்கூடாது. தேவன் தங்கும் இடமாக இருக்க வேண்டும் என்றால் அந்தி சந்தி வழிகள் செலுத்தப்பட வேண்டும். அதனால் நம்ம எல்லாருடைய வீடுகளில் அஞ்சு மணிக்கு இல்லை, ரெண்டு பேர் அல்ல, கால் மணி நேரத்துக்கு அல்ல, நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் நடக்கணும். எல்லோரும் சின்ன குழந்தைகள் தவிர சிறு பிள்ளைகளும் எழும்பணும், அவளை பழக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஆண்டு கிருபை கேட்கணும். இல்லை அது பின்னாடி நமக்கு நஷ்டமாக மாறும். இதுதான் நம்முடைய பாதுகாப்பு, இதுதான் நாம் பெற்ற கனம். அந்த கர்த்தரை உயர்த்துகிற துதிகளை பற்றி இப்பொழுது வாசிக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் வாசிக்க. 149 சங்கீதத்தில் இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது. அதனால் நாம் இங்கே வந்து ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை நோக்கி சொல்லும் இல்லையா, இது ஒரு கனம். அப்போ அந்த கனம் நம்முடைய வீடுகளிலும் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரம் 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 ஜோத்ர 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 ஜோத்ர. நம்முடைய புறம்பான மனுஷன், அதாவது நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம் டயர்டாக இருக்கும், லேட்டாக படுத்திருக்கும், அது காலில் எழும்ப என்னால் ரொம்ப முடிய, சர்க்கரை வியாதி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அப்படின்னு இதெல்லாம் பேசும். அப்படி பேசினாலும் இதை எழுப்புகிற கடமை நமக்கு தான் இருக்கு. இந்த புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனை பாதிக்க விடக்கூடாது. பிரேசிங் எழும்பாட்டா உடம்பு தூங்கும், ஆத்மா பாதிக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன்தான் நித்திய வாசி, அது நித்தியமாக இருக்க போகுது. அது படுத்துரும், அது சிக்காயிடும், அது தேவனை விட்டு விலகிடும், அது பாதாளத்துக்கு போயிடும். அப்படி விடலாமா நம்முடைய உடம்பை? அதனால் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனோடு பேச விடக்கூடாது. உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷனோடு பேசி எழும முடியாய் கிருபை பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 ஜோத்ர. இந்த மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய செயலில் கொண்டு வர வேண்டும். அது வெறும் ஒரு வார்த்தையாக ஒரு தத்துவமாக மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க முடியாதபடிக்கு மவுண்ட் ஃபெய்தோமில் ஒரு பிசாசு இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நிறைய பேர் கேட்கறது இல்லை. நிறைய பேர் கேட்க ட்ரை பண்ணுறாங்க, அது நீராவியாக மாறி போகுது, இவாப்ரேட் ஆகுது, மறந்து போகிறோம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவும் நினைவில் வைக்கவும்
தியானிக்கவும் அது வாழ்க்கையை மாற்றவும் கிருபை பெருக வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற வல்லமைகள் சிதறடிக்கப்பட வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரா. இப்பொழுது நாம் பாடினோம் சத்துருவின் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தாரம். அப்போ இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எத்தனையோ பிசாசுடைய சதிகள் இருக்கும். போன வாரம் கூட நம்ம அந்த கேட்டில் இருக்க அந்த பால் வைக்கிற பேக்கில் காலையில் பால் எடுக்க போனால் அங்கே எலுமிச்சம்பழம் தகுடு குங்குமம் இன்னமெல்லாம் இருக்குது உள்ள பேக்கெட்டில் வச்சுருக்கிறோம். யார் வச்சாங்க ஏன் வச்சாங்க தெரியல. ஆனால் என்ன பண்ணலாம் எது செய்தாலும் கர்த்தர் முற்றிலும் முறியடித்தார் என்ற வார்த்தையின்படி இந்த எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போக வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதற்கு பதிலாக வேற ஒரு வசனம் உண்டு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ காலையில் நம்ம ஒரு விதத்தில் சோத்ர 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 இப்படி பண்ணும்போது போர் அடிக்கும். ஆனால் தேவனை மனதில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோத்ர சோத்ர சோத்திரம்னு சொல்லிட்டு வெறும் சோத்திரத்தை செலுத்தினா அது பேர் டெட் பாடி, வெறும் உடம்பு தான். ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு எழுச்சி இருக்குது, அதுதான் அந்த ஸ்தோத்திரத்துடைய ஆத்மா. ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு மனசு இருக்குது, அதான் தேவனை பற்றி நினைவு. இந்த ரெண்டு சேர்த்து சோத்திரம் 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 சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரம் ஜீவனுள்ளதாக மாறும். தூக்கம் வராது, போர் அடிக்காது. ஏனென்றால் ஒருவரை நான் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஒருவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போது அவர் தான் என்னுடைய ஜீவன். அப்போ நமக்கு துதிப்பதுக்கு சலிப்பு வராது. அதனால் நம்முடைய பாரம்பரிய துதிகள் எல்லாம் மாறணும். நம்முடைய நமக்கு எப்படி ஆவியாத்மா சரீரம் இருக்கிறதோ நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கும் ஆவியாத்மா சரீரம் இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் சிலுவையை தியானிக்க போகிறோம். கல்வாரி மலையில் சிலுவையின் மேல் இயேசு தொங்குகிறதான அந்த காட்சியை கண்களை மூடி தியானிக்க போகிறோம். அதில் ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதை நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனது காலையில் சுத்திகரிக்கப்படுகிறது. நம்முடைய அன்பு தேவனுக்கு சத்துருக்களாக இருந்ததான நாம் அவரை நேசிக்க ஆரம்பித்தது அந்த காட்சியின் மூலமாக தான். நான் ஒருவரை அடித்தேனே, ஒருவரை நான் சிலுவையில் அறைந்தேனே, எனக்கு அந்த அந்த சுற்றியலை கொடு, நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று அவரை அடிக்க போனேனே, அவர் எனக்காக தான் மறிச்சாரா, நான் அங்கே சாகக்கூடாது தொங்கக்கூடாது பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று எனக்காக ஜீவன் விட்டாரா என்று உணர்வு வரும்போது அன்றைக்கு நம்முடைய கடினமான உள்ளம் உருகுகிறது.
உருகினது. அன்றிலிருந்து ரிப்பென்டன்ஸ் மனம் திரும்புதல் என்று சொல்வது இன்றைக்கோ பெற்ற அனுபவம் அல்ல, அது அன்றாட அனுபவம். அன்றைக்கு மனம் திரும்ப ஆரம்பித்தது, நான் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அந்த மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இன்றைக்கும் கல்வாரியை நோக்கும்போது ஒரு சொட்டு கண்ணீராவது நம்முடைய கண்ணிலிருந்து வர வேண்டுமே. அன்பிருந்தால் நமக்காய் ஜீவனை கொடுத்த நம்முடைய நாயகன் இயேசுடைய சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை ஒரு நிமிடம் தியானிப்போம். நேற்று வேத பாடத்தில் ஒரு குறிப்பை சொல்ல மறந்துவிட்டேன். அந்த சூலமித்தியால் மணவாட்டி மணவாளனுடைய மடியில் படித்து கொள்ளும்பொழுது அவருடைய இடது கை அவருடைய தலையை தாங்கினது, வலது கை அவரை அணைத்து கொண்டது. இதை பற்றி நம்ம படித்தோம். இந்த கல்வாரி தியானம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்படி அவள் படித்து கொண்டு இருக்கும்போது பக்கத்திலிருந்து தானே எருசலேம் குமார்த்திகளை பார்த்து இந்த நேர்ஸை சொல்லுகிறார், அவளை எழுப்பாதே, அவள் எழும்பும்போது எழும்பட்டும். அப்படி இந்த சிலுவை தியானம் ஆண்டுடைய மடியில் படுத்து ஆண்டவரை நினைக்கிற அது ஒரு தூக்கம் என்று சொல்வது ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு கெட்ட காரியமாக இருக்கலாம், ஆனால் இது நல்ல தூக்கம். இது தேவனுக்குள் மயங்குகிற தூக்கம், இயேசுக்குள் மனவானலுக்குள் மயங்கி இழைப்பாருகிற தூக்கம். இப்படி சிலுவை தியானத்தில் அநேக முறை நான் கவனித்த ஒரு காரியம், சில நேரங்கள் அப்படி அல்ல அநேக முறை கவனித்த காரியம், இப்படி சிலுவை தியானிக்கிற அந்த டைமில் ரோட்டில் ஒரு கார் சத்தமும் கேட்காது, வானத்தில் ஒரு ஏரோப்ளைன் பறக்காது. இப்போல்லாம் முடித்த பிறகு தான் பறந்துச்சு பாருங்க மேலே. அப்போ அந்த டைமில் ஆண்டவர் என் மனவாட்டி என் பிரிய எனக்கு பிரியமானவள் அவள் என்னுடைய மடியில் படுத்து கொண்டு இருக்கிறாள், யாரும் சத்தம் போடக்கூடாது, முழு பூமி மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லுகிறது போல தேவன் இந்த தியானத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் காலைதோறும் அவரை தியானிக்க, அந்த தியானம் இனிமையாக மாற, அந்த தியானம் நம்முடைய மனதை கழுவ, அவருடைய அன்பு நமக்குள் காலைதோறும் புதுப்பிக்கப்பட கர்த்தர் இந்த தியானத்தை நமக்கு பலப்படுத்தி தர வேண்டும். அதிகாலை நேசரை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதிகாலை மனவாளனை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். இன்று காலையில் நம்முடைய நேசரை நாம் பார்த்து விட்டோம், சந்தித்து விட்டோம். வசந்த கால சுவிசேஷத்தில் வாசனை வீசிடுதே, வசந்த கால சுவிசேஷத்தில் வாசனை வீசிடுதே, ஆயிரம்
சிகாரி கொம்பேயோ ரோசியா ரிமா நம்பூர் கலாமான் யாக்கோலிபா ரிவானா துரா திராமா ஜிம்பாரா லிரோபா நிம்மாரா கிபா சிரமானா ரிபானா லுபானா Thank you, Lord. We thank you, Lord. Shabara mankara, zira manakara, turi minara. Thank you, Lord. We praise you. Amen. உன்னத பாட்டு இப்ப வாசிக்க வேண்டாம். உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. முதல் வசனம் சொல்கிறது, அவரை தேடினேன் அவரை கண்டுபிடிக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்கிறது, அவரை தேடினேன் அவரை கண்டுபிடிக்கவில்லை. நாலாம் வசனம் சொல்கிறது, அவரை தேடினேன் அவரை கண்டுபிடித்தேன், என்னுடைய அறைக்குள் அவரை இழுத்து கொண்டு வந்தேன். அதுபோல நம்ம உடல் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆரம்பத்தில் தூக்கத்தில் நஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவரை தேடினோம் கண்டுபிடிக்கவில்லை, தேடினோம் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தேடினோம் கண்டுபிடித்து இருக்கிறோம். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 Sotra, 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 sotra. அவரை விடாதீங்க. அவரை பிடிச்சிட்டோம், வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அவரை ஆபீஸுக்கு கொண்டு போயிடுங்க, காலேஜ் ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுங்க, பிரச்சனை இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. விடாதீங்க. அவரை என் அறைக்கு நான் கொண்டு வந்தேன். அவரை வந்து காவலாளராக கொண்டு போகாதீங்க, பரிகாரியாக கொண்டு போகாதீங்க, நேசராக கொண்டு போங்க. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறுவார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 சபை நடத்துப்புக்காரரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 முழு உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ர சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடிய, இந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய பெரிய எழுப்புதலின் மழையை கர்த்தர் நம் மத்தியில் ஊற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ரம் 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 நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ஆபத்துகள் விபத்துகள் வரக்கூடாது. பிசாஸ் எந்த விதத்தில்
நம்மை தொடக்கூடாது. இந்த ஆபத்துகள்லாம் சினத்தில் பிசாசு ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை த டெவல், பிசாசினால் உருவாக்கப்பட்டது. ஒரு மந்திரவாதி என்கிட்ட சொன்னார், ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கும் வந்தார் அவர். அவர் சொன்னார், சில நேரத்தில் நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நாய் திடீர்னு ஓட்டும் இடையில, இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. ஏன்னா அந்த நாய் மேலே ஒரு பிசாசு உட்காந்துட்டு இருக்கும், அதுதான் ஓட்டம் அந்த நாயை, ஆக்சிடென்ட்டில் நம்ம விழ வைக்கிறதுக்காக. ஆகையால் கர்த்தர் நம்முடைய பிரயாணங்கள் கூட இருக்கும்படியா ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஜனங்கள் இருக்கிற வேலைகளில் படிப்புகளில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடத்தில் இங்கே நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். இன்றிலிருந்து விஜயவாடா சென்டரில் கன்வென்ஷன் ஆரம்பிக்க போகிறது. இந்த வாரம் முதல் நம்முடைய சர்வதேச கன்வென்ஷன் வரைக்கும், அது தாண்டியும் வாரம் வாரம் கன்வென்ஷன்கள் நடக்க போகிறது. எல்லா கன்வென்ஷன்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி நான் முடிக்க போகிறோம். இந்த அம்மை வியாதியும் மற்ற வியாதியும் யாரையும் தாக்கக்கூடாது. இப்போது வியாதியாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். யாரையும் இந்த வியாதிகள் தொடாதபடிக்கு கர்த்தர் இயேசுன் ரத்தம், இந்த சங்கார தூதன் அல்ல, இந்த வியாதியின் தூதனிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இன்றைக்கு நடக்க போகிற எல்லா கூட்டங்கள் ஜபங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 வருகை நம்பிக்கையினால் பெருகும்படியாய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ர 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 ஹல்லேலூயா. ஜெபமனு அன்பின் தேவனை நல்லவேளைக்காக நன்றியோடு மெற்றிருக்கிறோம். இந்த அதிகாலையில் ஆண்டவரே சாமி, உடைய முகத்தை நாங்கள் தேடவும் உடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த காலை எங்களுக்கு கிருபைகளுக்காக நன்றியோடு மெற்றிருக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக சூத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்றைக்கு ஆயத்தப்படுத்தினால் அந்த கிருபையை நாங்கள் அனுபவிக்க அதை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த காலை வேலையில் எங்களுக்கு கிருபை தந்தி ஆண்டவரே அநேக சூத்திரத்தினால் எங்களுடைய கிருபை அதிக அதிக
அதிகமாக பெருகு அந்த காலை வேலை உதவி செய்து அப்படி நான் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தியானிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் அந்த காலை வேலை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கிருபை தந்து அப்படின்னு நான் சொத்துற உம்முடைய பூர்ண அன்பு இந்த பகல் காலம் எங்களை ஆண்டவரே சரியான விதத்தில் வழிநடத்தும்படியாக முடித்து வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் ஒரு நிமிடம் கூட விலகாதபடி உம்மை முழுமையாக இந்த பகல் காலம் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இன்றைய நாள் உள்ள ஊழியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்தி முழு உலகத்திலையும் ஆண்டவரே தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் இந்த பகல் காலம் செய்ய கிருபை தாரும். உம்முடைய தியானத்தோடு கூட இந்த பகல் காலம் நாங்கள் ஜீவிக்கவும் உதவி செய்ய எல்லா ஆபத்துகள் விபத்துகள் தீமைக்கு விலக்கி எங்களுடைய ஜனத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பது வேண்டிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய விளசலத்திலையும் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி முடி திருக்கத்தில் ஒப்படைக்கிறோம். பகல் காலம் தேவ சமூகம் எங்களை முன்னுமீனமாக நடத்தட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.